اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى الله إنه يعلم اليسرى فذكر إن نفعت الذكرى. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஒரு மனிதர் மரணித்த உடனே அந்த செய்தியை நாம் கேள்விப்பட்ட உடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பதை சொல்ல வேண்டும். அதனுடைய பொருளை உணர்ந்து பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் என்று நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். இந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பதோடு சேர்த்து ஓத வேண்டிய இன்னொரு துவாவையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். அந்த துவாவுடைய கருத்து என்னவென்றால், ஒரு மனிதன் எதையாவது இழந்து விட்டான் என்று சொன்னால் அவன் நினைத்துக் கொள்ள வேண்டும், நம்ம இழந்ததை விட சிறந்தது நிச்சயமாக இருக்கிறது. நம்ம எதை இழந்தோமோ அதுதான் சிறந்தது நினைச்சிடக்கூடாது. நம்ம ஒன்னை இழந்தால் கண்டிப்பாக அதுக்கு மாற்று ஒன்று இருக்கிறது, இதுக்கு பிரதியாக வேற ஒன்றை அல்லா தருவான், அவனுக்கு தர ஏனும் அப்படின்னு முதல்ல ஒரு முஸ்லீம் நம்ப வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அவங்களுடைய மனைவி உம்மு சலமா, உம்மு சலமாங்கிறவங்க ஏற்கனவே அபு சலமாங்கிறவரை திருமணம் பண்ணி வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அபு சலமா இறந்து விட்டார். இறந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உம்மு சலமாட்ட வந்து ரொம்ப கவலைப்பட்டு இருக்கிறாங்க. சொன்னாங்க, நீ வந்து எனக்கு இந்த முசீபத்துக்காக வேண்டி, எனக்கு ஏற்பட்ட இந்த துன்பத்திற்காக வேண்டி இறைவா எனக்கு கூலி கொடு, பரிசு கொடு, நான் சபர் செஞ்சுக்கிறேன், இதை விட சிறந்தது எனக்கு தா. அபு சலமா நான் இழந்திருக்கிற கணவரை இதை விட ஒரு சிறந்ததை தா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை கேட்க சொன்னார்கள். அப்ப கூட நான் நினைச்சேன், அபு சலமாவுக்கு மேல ஒரு சிறந்த ஒரு ஆளு யாரு கிடைக்குவா, நம்ம கணவர் அபு சலமா எவ்வளவு அழகான கணவர், அவரே போயிட்டாரு, இவரை விட சிறந்த ஒரு ஆள் தான் நம்மளை கேட்க சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி நான் நினைத்தேன். கடைசியில் என்னுடைய துவாவின் பயனாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே அல்லாஹ் வந்து எனக்கு கணவராக தந்தான் சிறந்ததை கேட்டதுனால. இது வந்து சஹீஹ் முஸ்லீம்ல. அதே மாதிரி 1525 1527 அந்த வாசனை என்னன்னு கேட்டா, அல்லாஹு மஹ்ஜுர்னி ஃபி முஸீபத்தி வஅஹ்லிப்லி கைரம் மின்ஹா என்று இன்னாலில்லாஹி வஇன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிவிட்டு இதை சொல்லணும். அல்லாஹு மஹ்ஜுர்னி ஃபி முஸீபத்தி, என்னுடைய இந்த துன்பத்திற்கு இறைவா நீ கூலி தருவாயாக, பகலிபுலிய கைரம் மின்ஹா, இதை விட சிறந்ததை எனக்கு மாற்றாகத்தா. இப்ப எதை நான் இழந்திருக்கிறோம், வீட்டை இழந்துட்டீங்களா, இதை விட நல்லதா, சொத்தை இழந்துட்டீங்களா, வியாபாரத்தை இழந்துட்டீங்களா, பிள்ளை இழந்துட்டீங்களா, பொண்டாட்டி இழந்துட்டீங்களா, புருஷனை இழந்துட்டீங்களா, எதை இழந்துட்டீங்களோ கண்டிப்பா அதை விட சிறந்ததை அல்லாஹ்வுக்கு தர முடியும். அதனால இதை விட சிறந்ததை தா என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அதை விட அல்லாஹ் சிறந்ததை தராமல் இருப்பது இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்படி நீங்க கேட்டு பாத்தீங்க என்று சொன்னா அதை விட நல்லது ஒண்ணு நிச்சயமாக அல்லாஹ் தருவான். அப்ப நம்ம எந்த ஒரு மௌத்து ஏற்பட்டாலும் நம்ம என்ன நினைக்கூடாது, இது மாதிரி ஒரு புள்ள நமக்கு கிடைக்குமா, இந்த மாதிரி பாசமுள்ள ஒரு கணவர் கிடைப்பாரா, இந்த மாதிரி ஒரு மனைவி கிடைக்குமா அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் உலகத்துல அவன் வந்து இயங்க முடியாம போயிடுது. டென்ஷன் ஆகி போய் கால்க்கு விரக்தி அடைஞ்சு போய் அவனு தற்கொலை பண்ற மாதிரி ஆகி, உடன்கட்டை ஏறுற மாதிரி ஆகி, ஊரை விட்டு ஒதுங்கி என்னன்னு ஒரு மொத்த லைஃப் வீணா போயிடுது. பாருங்க, இஸ்லாம் எப்படி மன ரீதியாக அவனை வென்றெடுக்குதுன்னு கேட்டா, இது எதை நீ இழந்திருக்கிறியோ, உன் புருஷனா இருந்தாலும் பொண்டாட்டியா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் தகப்பனா இருந்தாலும் எதை நீ இழந்தியோ அதை விட ஒரு சிறந்தது இருக்குது.
தகப்பனை இறந்துட்டா கூட தகப்பனை விட உன்னை நல்லா பார்க்கக்கூடிய ஒரு கூட்டாளி உனக்கு கிடைப்பான், உனக்கு ஒரு பொறுப்பாளன் கிடைப்பான், ஏதோ ஒரு வகையில் உனக்கு அதை விட சிறந்தது கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது வந்து சஹீஹ் முஸ்லிம்ல 1525 1527. அப்ப இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கொள்ளணும். எந்த இழப்பு வந்தாலும் சரி, இது இது மாதிரி ஒண்ணு இனிமே கிடைக்காது நினைக்கக்கூடாது. இதை விட மேலானது அல்லாவுக்கு தர முடியும், அவன் நம்ம புனையிட்டோம்னு சொன்னா நிச்சயமாக தருவான். இது வந்து இறந்த ஒரு ஆள் இறந்த பிறகு அந்த செய்தியை இன்னால் இல்லா இவன் இன்னாயிலே ராஜுவன் என்று கூறும் பொழுதே சேர்த்து இதையும் கூறிவிட வேண்டும். அரபில் சொல்ல முடிஞ்சாலும் சரி, தமிழ்ல கூட நீங்க பிரார்த்தனை தானே, இந்த துவாவையும் சொல்லிவிட்டு இது அடிக்கடி கூட அல்லாட்ட கேட்டு வரலாம். அடிக்கடி இறந்த பிறகு யாருலா என் கணவர் பறி கொடுத்துட்டேன், என் மனைவியை பறி கொடுத்துட்டேன், என் பிள்ளைய பறி கொடுத்துட்டேன், அண்ணனை பறி கொடுத்துட்டேன், இதை விட ஒரு சிறந்த ஒன்றை மாற்று எனக்கு கூடுவல்லா அப்படின்னு நம்ம கேட்டோம்னு சொன்னா நமக்கு எது சிறந்ததுன்னு தெரியாது, பிஞ்சி அல்லா தருமா அது சிறந்ததாக இருக்கும். அப்ப இதை கவனத்தில் வைத்து இந்த ஒரு அணுகுமுறையும் இறந்த பிறகு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு ஆள் இறந்துட்டார்னு சொன்னா அந்த இறந்த செய்தியை இறந்த மையத்துக்கு செய்யற காரியம் ஒண்ணு தனியா இருக்குதுங்க. ஒரு ஆள் இறந்த உடனே அதை வந்து நம்ம ரெண்டு வகையாக பிரித்து வழங்க இருக்கிறோம். மையத்துல பாடிக்கு செய்யற காரியங்கள் குளிப்பாட்டுறது, அது மாதிரி அதுக்குன்னு சில காரியங்கள் இருக்கிறது. நம்ம என்ன செய்யணுங்கிற, நமக்கு என்ன செஞ்சு கொள்ளணும் என்கிற காரியம் இருக்கிறது. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பாக்குறோம், பாடியை போட்டுக்கிட்டு அதுக்கு செய்யற விஷயத்த நம்ம பேசல, நம்ம என்னவெல்லாம் செய்யணும், உசுரோட இருக்கிறவன் வந்து அந்த அந்த விஷயங்கள்ல என்னென்னலாம் நடந்து கொள்ள வேண்டும், மையத்துக்கு செய்யாம மற்றவங்க விஷயத்துல எப்படி நடந்து கொள்ளணும், இந்த விஷயங்களை பார்க்கணும் ஃபர்ஸ்ட். அதுல ஒரு ஆள் இறந்தவுடன் என்ன செய்யறாங்க நடைமுறையில, அந்த இறந்த செய்தி ஒரு சாதாரண ஒரு ஆளா இருந்தா சாதாரணமா அறிவிச்சிருவாங்க, ஒரு முக்கியமான ஒரு ஆளா இருந்தாங்கன்னு வைங்க, அவங்களுடைய பெருமைய அவங்களுடைய சாதனைய அவங்களுடைய பராக்கிரமத்தை எல்லாம் சொல்லி இப்படிப்பட்ட இன்னார் போய்விட்டார்னு சொல்லி என்ன செய்வாங்க, அதை வந்து ஒரு பாரதூரமாக அறிவிப்பாங்க. இது அறியாமை காலத்தில் இப்படி எல்லாம் இருந்தது, தண்டோரா போட்டுக்கிட்டு இந்த மாதிரி இந்த ஊரையை கட்டியாண்ட பெரிய குடைவள்ளலாக திகழ்ந்த நாட்டை ஆட்டி படைத்த இன்னார் மௌத்தாகி விட்டார். இது மாதிரி எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறை தூதராக ஆன பிறகு இந்த நடைமுறையை பார்த்து விட்டு இது செய்யக்கூடாது. இதுக்கு பேர் அரபில் நாயின்னு சொல்றது. நாயின்னு சொன்னா ஒரு இறந்தவன் இறந்த செய்தியை ஒரு பெருமாண்டப்படுத்தி போய் சொல்றது. அந்த இறந்த பிறகு என்ன பெருமை, அவர் கட்டிய ஆண்டா என்ன, பெரிய பெரிய ராஜாவா இருந்தா நமக்கு என்ன போய் பாடி ஒண்ணும் இல்ல. ஒரு ஆள் இறந்துட்டான்னு சொல்லலாம், இன்னும் இறந்துட்டான்னு அறிவிக்கலாமே தவிர இறந்தவருடைய அந்த வீர தீர பராக்கிரமங்களை எல்லாம் சேர்த்து அவருடைய பெரிய பெருமைகள் எல்லாம் சேர்த்து சொல்றது என்பது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது மாதிரி தடுக்கிறாங்க. ஹுதைபா பின் யமான் என்ற ஒரு சஹாபி மரண வேலையில் இருக்கிறாங்க. அப்ப இருக்கும் போது தன்னுடைய குடும்பத்தாரெல்லாம் கூப்பிட்டு என்ன சொல்றாங்க, அவங்க அவங்க சொன்னபடி நம்ம செய்ய வேண்டியது இல்ல, அவங்க என்ன சொல்றாங்க குடும்பத்தாரெல்லாம் கூப்பிட்டு நான் மூத்தாயிட்டேன் வைங்க, ஒரு ஆளுக்கு சொல்லாதீங்க, யாருக்கும் சொல்லாம கூட எனக்கு அடக்கம் பண்ணிடுற சொல்றாரு, நான் மரணித்து விட்டேன் என்று சொன்னால் இந்த குடும்பத்தார்கள் மட்டும் என்னை கொண்டு போய் செஞ்சிருங்க அடக்கம் பண்ணிடுங்க. ஏன்னு கேட்டா இந்த மாதிரி மரணத்தை விளம்பரப்படுத்திய அந்த குற்றத்துல ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறாங்க, அதுல இது சேர்ந்துருமோன்னு நான் பயப்படுறேன். அவர் பயந்துருக்கிறார், ஆனா இது சேராது. இந்த மாதிரி ஒரு மரணித்து விட்டார்கள் ஒரு தகவலை சொல்வது மார்க்கத்தை தப்பு இல்லை, அப்படி சொன்னாதான் அவருக்காக நிறைய பேர் தொழுவாங்க, நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணுவாங்க, நிறைய பேர் போய் இந்த குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்லுவாங்க, கவலையில் இருக்கிறவங்களுக்கு செய்யற உதவிகள் எல்லாம் செய்வாங்க. அது தடுக்கப்படல, அந்த சஹாபி அதை அப்படி புரியிறார், அப்படி நம்ம புரிய தேவையில்லை. அதே நேரத்தில் இப்படி போகாம இருக்கலாம, ஓவர இறந்தவருடைய பெருமைகளை சொல்லாமல் சாதாரண பண்ணாரு மோத்தா போயிட்டாரு, இவ்வளவு அளவுக்கு என்ன செய்யலாம், நம்ம அறிவித்துக் கொள்ளலாம், இதை வந்து அவர் பயந்திருக்கிறாரு என்று செய்தி சுனன் திருமதியில 907வது ஹதீஸ்ல வந்திருக்கிறது. அதே நேரத்தில் வந்து மரண செய்திய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பகிரங்கமாக மக்களுக்கு அறிவிக்கலாம் செஞ்சிருக்கிறாங்க. அபிசினியாவுல ஒரு மன்னர் இருந்தாரு நஜ்ஜாஷி, அவர் வந்து அங்கே மௌத்தாயிட்டாரு, ரகசியமாக இஸ்லாத்தை தழுவி முஸ்லீமாக வாழ்ந்தாரு. அவர் அங்க மௌத்தா போன உடனே அங்க யாரும் அவருக்கு தொழுகை நடத்தல, வேற ஒரு நாட்டில் மௌத்தாயிடுறாரு, அங்க முஸ்லீம்கள் யாரும் இல்லாததுனாலையும் இவர் தன்னை முஸ்லீம் என்று பகிரங்கமாக விளம்பரப்படுத்திக் கொள்ளாத காரணத்தினாலையும் அவருக்கு யாரும் ஜனாதா தொழுகை நடத்தப்படவில்லை. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இன்று நஜ்ஜாஷி என்ற ஒரு மன்னர்
சாலிஹான ஒரு அடியார் இறந்து விட்டார், வாங்க அவருக்காக நம்ம ஜனாசா தொழுகை நடத்துவோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருக்காக ஜனாசா தொழுகை நடத்துறாங்க. நடத்தும் போது இந்த இறந்த செய்தி சொன்னா நடத்த முடியும், எல்லாரும் வாங்க நிக்க விடல, மக்களுக்கு மெசேஜ் வைக்கிறாங்க இன்னார் இறந்துட்டார் இன்னைக்கு, அதனால ஜனாசா தொழுகை வாங்க. அப்ப ஜனாசா தொழுகைக்கு மக்களை தூண்டுவதற்காக வேண்டி ஒரு இறப்பு அறிவிச்சாதான முடியாது. ஒரு ஆளுக்கு ஜனாசா தொழுகை நடத்த வேண்டும் என்று இருந்தால் அவர் உசுரோட இருக்கிறார் சொன்னா ஜனாசா தொழுகை ஆளுக்கு வருவாங்களா? அவங்க மௌத்தா போயிட்டார்னு அறிவிச்சாதான் ஜனாசா தொழுகை ஆளுக்கு வருவாங்க. அந்த ஆட்களை கூட்டுவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருடைய இறப்பு செய்திய அந்த நாட்டிலே இறந்தார் அவர் பாட்டுக்கு அறிவித்தாங்க, நம்ம மட்டும் தனியா தொழுதுட்டு போவோம் அப்படின்னு இருக்காம உடனே மக்களுக்கு என்ன செய்யறாங்க, அதை அறிவிக்கிறாங்க. அறிவிச்சாங்க என்ற ஒரு செய்தி வந்து புகாரியில 1245 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால அந்த செய்தி அறிவிக்கலாம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தம்பி ஜாஃபர் அலியுடைய தம்பி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்பி அபூ தாலிபுடைய மகன், அவர் ஒரு போர்க்களத்துக்கு போய் அங்க என்ன செஞ்சாரு, கொல்லப்பட்டு விட்டார். அந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, மக்களுக்கு அறிவிக்கிறாங்க. அந்த குடும்பத்தாருக்கு வந்து இந்த மாதிரி மௌத்தா போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் என்பதை திருமதியில 919 ஹதீஸ்ல பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து ஒருத்தர் இரவுல முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம், பள்ளி வாசல கூட்டி பெருக்கிக் கொண்டிருந்த ஒருவர் மரணித்து விட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு கூட சொல்லாம அவங்க அடக்கம் பண்ணிட்டாங்க. அப்ப என்ன கேட்கறாங்க, அவளா குர்த்தும் ஆதம் துமோனி, எனக்கு இந்த தகவல் நீங்க சொல்லிருக்கலாமே, மூத்தா போன செய்தியை சொல்லாம இருந்தீங்கன்னு கேட்கறாங்க. அப்ப சொல்ல வேண்டிய ஆளுகளுக்கு எல்லாம் சொல்வது தப்பு கிடையாது. இது வந்து நிறைய பேர் அதை குழம்பிக்கிட்டு செய்யறாங்க, மரண செய்தி அறிவிக்க கூடாதுன்னு சில பேர் எக்ஸ்ட்ரீமா போயிடுறாங்க. புதைப்பாறையில் இல்லாமல் அவர்கள் புரிந்து கொண்ட மாதிரி போறாங்க. இந்த மார்க்கத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இறப்பு செய்தியை நமக்கு அறிவித்திருக்கிற காரணத்தினால் இறந்துட்டார்னா சொந்தம் பந்தம் தெரிஞ்சவங்க போறவங்க எல்லாத்துக்கும் அறிவிக்கணும். அறிவிச்சாதான் இறந்ததுக்கு பிறகு நிறைய ஒரு மனிதனை பற்றி சட்டங்கள் இருக்கிறது, அவன் சொத்தை பங்கு பிரிச்சு கொடுக்கிற விஷயங்கள் இருக்கிறது, அவன் மனைவிக்கு மறுமணம் செய்யற விஷயம் இருக்கிறது, அவர் இளமையில மூத்தா போயிட்டாருன்னு மூத்தா போட எல்லாரும் சொன்னா தானே அந்த பொம்பளைக்கு ஒரு மறுவாழ்க்கையாச்சும் கிடைக்கும். அவ மரணம்ங்கிற ஒரு செய்தியை சொல்வது தப்பு கிடையாது. அதை எப்படி சொல்லிடக்கூடாது, பெருமைப்படுத்தி சொல்லக்கூடாது. ஒரு ஆளு மௌத்த அறிவிக்கும் போது மௌத்தா மௌத்து தான் சொல்லணுமே தவிர அவருடைய பெருமைகள், அவருடைய பதவிகள், அவருடைய அந்தஸ்த, அவருடைய பட்டம் பதவிகள் என்னென்னவெல்லாம் வாங்கியிருந்தார் தெரியுமா, எத்தனை கப்பு வாங்கினார் தெரியுமா, எத்தனை விருதுகளை பெற்றிருக்கிறார், எத்தனை டிகிரி வாங்கியிருக்கிறார், எவ்வளவு பள்ளி ஆசலை கட்டி கொடுத்திருக்கிறார், இந்த மாதிரி சொல்லக்கூடாது. இதுக்கு மார்க்கத்தில் தடை இருக்கிறது. எவ்வளவு பெரிய நல்ல மனிதர் பெரியார் மௌத்தா போனாலும் சரி பேரை சொல்லி மௌத்தாயிட்டார், அவரை எப்படி சொன்னால் மக்கள் புரிந்து கொள்வார்களோ அந்த மாதிரி சொல்லி மௌத்தாகிவிட்டார் என்று அறிவிக்கலாம், அது தப்பு கிடையாது. வீர வீர பராக்கிரமங்களை சொல்லக்கூடாது, தடை இருக்கிறது. அடுத்தது வந்து மரணம் ஏற்பட்ட உடனே பெரும்பாலும் நம்ம பார்க்கிறோம் மற்ற சமுதாயத்தை விட நம்ம சமுதாயத்தில் கம்மி தான், ஆனா நம்ம சமுதாயத்தில் இருக்குது. என்ன இருக்குது, அந்த இறப்பை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாம ஒரு வரம்பு மீறி, குறிப்பா பெண்கள்கிட்ட, ஆண்கள்கிட்ட அந்த அளவுக்கு அதிகமா இல்லாவிட்டாலும் பெண்கள் இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரு ஒரு ஆள் இறந்துட்டாருன்னு சொன்னா நமக்கு அதிகபட்ச மார்க்கத்தில் என்ன அனுமதின்னு கேட்டா அழுவுறதுக்கு அனுமதி இருக்குது. அதெல்லாம் ஒரு ஆள் இறந்துட்டார்னா செய்யலாம், அழுவதற்கு அனுமதி இருக்கிறது. ரெண்டாவது எதுக்கு அனுமதி இருக்குன்னு கேட்டா நம்முடைய அலங்காரங்களை தவிர்த்து கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. அலங்காரங்களை அன்னைக்கு போட்டு மூத்தா போன அன்னைக்கு நல்ல மின்னிக்கு புதுசா ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அப்படி போனோம்னா அது வந்து முறை கிடையாது, அதுக்கு வந்து மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அது மாதிரி அலங்காரங்களை தவிர்த்து கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி தவிர்த்து கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி கடகண்ணிக்கு போகாம இது மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு அனுமதி இருக்கிறது. மூணு நாளைக்கு இந்த மூணுக்கு கூட எத்தனை நாளைக்கு அனுமதி, நீங்க உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கலாம். ஒரு ஆள் மூத்தா போயிட்டாரா, நீங்க உட்கார்ந்து அழுகிட்டே இருங்க, 72 மணி நேரத்துல அழுகலாம் அதிகபட்சம். அதுக்காக 72 மணி நேரம் அழுகிறது கட்டாயம் கிடையாது, அதிகபட்சம் அது. ஒருத்தர் அரை மணி நேரத்துல நார்மலா தான் ஆகிட்டு போறான், தாங்க முடியலையா, உனக்கு எவ்வளவு வரைக்கும் அனுமதி இருக்குது, 72 மணி நேரம் மூணு நாளைக்கு தான் உனக்கு அனுமதி இருக்கிறது, 4வது நாளைக்கு வந்து அந்த அழுகை வரக்கூடாது, சாதாரணமா நார்மலுக்கு வந்துட வேண்டும். அதே மாதிரி அலங்காரம் பண்ணாம கிழிஞ்சு சட்டை போட்டுக்கிட்டு போட்டு சட்டையை போட்டுக்கிட்டு குளிக்காம வீ பண்ண பிடிச்ச மாதிரி இருக்கானா இருக்கலாம். பாப்பா மூத்த அன்னைக்கு ஏண்டா மேக்கப் பண்ணலாம் கேட்கக்கூடாது, அது இருந்துட்டு போறான், அடுத்த நாளைக்கு இருந்துட்டு போறான், அடுத்த நாளைக்கு இருந்துட்டு போறான், 4வது நார்மலா இருந்து. ஏன் அப்படி சொல்லப்படுது, முதல் நாள் நார்மலா உண்டா சொல்ல முடியுமே தவிர நடக்காது, சைக்கிள் நடக்க சாத்தியம் பண்ணும்ல, நீ நார்மலா சிரிட்டா இப்படி சிரிப்பான், அவன் உள்ளக்குள்ள தேம்பி தேம்பி அவன் கவலை இருந்துகிட்டு இருக்கும் பொழுது அவனை போய் இன்னைக்கு சிரிந்து சொல்ல முடியுமா, எது நடக்காத அந்த மார்க்கம் சொல்லாது, எது சாத்தியம் இல்லை இயற்கையான மார்க்கம் படைத்த இறைவனுக்கு தெரியும். இந்த கவலை ஆறுவதற்கு
ஒரு நடுத்தரமா வந்தா 72 மணி நேரம் போதும். அதுக்கு மேல இருந்தா இவன் மீன் கொடுக்கறான்னு அர்த்தம். மனநோய் இவன் மண்டல் ஆயிடுவான். அதுக்கு மேல இருந்தான்னு நிறைய பாதிக்கும், உலக வாழ்க்கை பாதிக்கும். முன்னாடி சோறு கிடைக்காது, கடை வீணா போயிடும், தொழில் போக முடியாது, வேலை செய்யற இடத்துல வேலை ஒட்டிக்கிறவங்க என்னடா பாப்பா மொத்தமா ஏழு நாளைக்கு வராம ரிஃபண்ட் காப்பான், ஒரு நாளைக்கு வராட்டி கேட்க மாட்டான், ரெண்டு நாளைக்கு வராட்டி கேட்க மாட்டான், ஒரு மூணு நாளைக்கு விட்டு தருவான். நீங்க வந்து 15 நாளைக்கு பாப்பா மொத்த போயிட்டாரு, ஏண்ட வரல பாப்பா மொத்த போயிட்டாரு, இது 15 நாளைக்கு சொன்னா ஒத்துக்குருவானா? அப்ப ஒரு லிமிட் வேணும்ல. எதா இருந்தாலும் மார்க்கம் என்ன பண்ணதுன்னு கேட்டா இந்த மூணு விஷயங்களுக்கு தான் உங்களுக்கு அனுமதி இருக்கிறது. அழுவலாம், தண்ணீர் விட்டு என்ன செய்யலாம், எவ்வளவு வேண்டாலும் அழுவலாம், ஆண்களும் அழுவலாம், பொம்பளையும் அழுவலாம், அலங்காரங்களை எல்லாம் தவிர்த்துக் கொள்ளலாம். மூணு நாளைக்கு, மூணு நாளைக்கு என்ன கேம இருக்கலாம், பண்ணமா ஏண்டா பண்ணு கேட்க கூடாது. மூணு நாளைக்கு அவனுக்கு அல்லாஹ் கொடுத்த உரிமை கவலை காட்டிட்டு போறான். அது மாதிரி எல்லாம் செய்து கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. நாலாவது நாளைக்கு அதெல்லாம் செய்யக்கூடாது. சில காரியங்கள் எப்பொழுதுமே செய்யக்கூடாது. மூத்தா போன உடனே என்னவெல்லாம் செய்யறாங்க, மார் அடிச்சுக்கிறாங்க. ஒரு நாள் மூத்தா போயிட்டாருன்னா என்ன செய்வாங்க, நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அப்படியே பயங்கரமா அது அது கூலிக்கு அடிக்கிறார்கள், அதுக்கு கூலிக்கு மார் அடிக்க கூட்டம் வருவாங்க. அதுக்குன்னு ஆளுக்கு வருவாங்க சொல்லி விட்டவுடனே வந்த அந்த இடத்துல சும்மா சாதாரணமா குடும்பத்தை இழந்தவன்லாம் சும்மா உட்கார்ந்து இருப்பான். இவங்க வந்தவன அப்படி சபையை களைகட்டிடும். வேற இந்த அலுவலகத்துக்குன்னு ஒரு கூட்டம் வருங்க, அலுவலகத்துக்குன்னு ஒரு கூட்டம் வந்து நினைச்சீங்க நெஞ்சில் அடிச்சுட்டு ராசா அப்படி பண்ணினியே இப்படி பண்ணினியேன்னு சொல்லி அதுக்குன்னு பாடல்கள்லாம் வச்சிருக்காங்க. அவன் செஞ்சே இருக்க மாட்டான் முக்கவாசி. முக்கவாசி அவன் வாழ்க்கைக்கு சம்பந்தமே இருக்காது. அதையெல்லாம் ஒரு பாடல் மாதிரி படிச்சுக்கிட்டு நெஞ்சில் அடி அடிச்சுக்கிட்டு நீ அப்படி செஞ்சாமல நீ இப்படி செஞ்சு அதை கொடுத்தியே கேட்கும் போற வாரி வாரி கொடுத்திய கஞ்ச பயிலுக்கு இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. என்ன நட கஞ்சனா இல்லாட்டா கூட இது சொல்ல அனுமதி இருக்கா? மாரடித்தலுக்கு மார்க்கத்தில் இல்ல அனுமதி கிடையாது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒரு மரண செய்தி கேள்விப்பட்ட நேரத்தில் அல்ல அவனுடைய குடும்பத்தில் மரணம் ஏற்பட்ட நேரத்தில் துன்பம் ஏற்பட்ட நேரத்தில் கன்னத்தில் அரைந்து கொள்வனும் தனக்கு தானே அடிச்சுக்கிறது. கன்னத்தில் அடித்துக் கொள்ளக்கூடியவனும் சட்டைகளை கிழித்துக் கொள்ளக்கூடியவனும் மூடத்தனமான வார்த்தைகளை சொல்லி புலம்பக்கூடியவனும் நம்மை சேர்ந்தவனை இல்ல முஸ்லீமே இல்லைன்றாங்க. ஒருத்த வந்து ஒரு துன்பம் ஏற்பட்டால் நினைச்ச கூடாது, உருண்டு பரலக்கூடாது, சட்டை கிழிக்க கூடாது, கள்ளவிரி கோலமா பேய் மாதிரி பேய் கிடையாது மார்க்கத்துல புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லுது. அந்த மாதிரி பெண்கள் என்ன பண்றாங்க, கலையெல்லாம் விரிச்சு போட்டு சைஸ் ஆடுறது இதெல்லாம் கூடாது. கண்ணி அதெல்லாம் செயற்கை, அதெல்லாம் சும்மா நாடகம் நாள், அதெல்லாம் ஒண்ணும் அது மாதிரி இருந்தால் நம்ம மனநோய் ஏற்பட்டுரும். மார்க்கத்திலும் தடுக்கப்பட்டிருக்கு. நம்ம சேர்ந்தவன் இல்லைன்னு அர்த்தம், முஸ்லீம் இல்லைங்க. அப்ப ஒரு ஆள் மூத்தா போனதுக்காக நம்ம நினைச்ச கூடாது, நெஞ்சில் நெஞ்சில் அடிச்சுக்கிறது, கணத்தில் அறிஞ்சிக்கிறது, முதல் அடிச்சுக்கிறது, சட்டையை கிழிக்கிறது, பொருள்களை உடைக்கிறது, அழுது பொருள்றது, பிறன்றது அதெல்லாம் கூடாது மார்க்கத்துல. இப்படி எல்லாம் ஒருத்தர் செஞ்சால் அவன் நம்மை சேர்ந்தவன் கிடையாது. அந்த மூணுக்குள்ளதான் நிக்கணும். நாலாவது உங்களுக்கு அனுமதி கிடையாது. இந்த மூணு விஷயம் சொன்னோம் இல்லையா, அந்த மூணு தான் நீங்க செய்யலாம். இது புகாரியில 1294 ஹரிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த மூணு காரியம் செய்யக்கூடாது என்று சொல்லி. அதே மாதிரி மரணித்தவர்களுக்கு செய்யறதுல முக்கியமான விஷயம் கேட்டா ஒப்பாரி. இந்த ஒப்பாரியில வந்து பெண்களை வந்து அது திருத்தவே முடியாத அளவுக்கு நிலைமை இருக்கிறது. இப்பதான் என்று இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கிறதுங்க. உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் நாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறோம் பையத்தை எடுப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்கிற காலத்துல ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் அவங்க மதீனாவுல வந்து இஸ்லாத்தை தழுவுவதா இருந்தால் ரசூலுல்லாஹ் பார்ப்பாங்க. பார்த்து நாங்க அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி அவங்க முன்னிலையில இந்த உறுதிமொழி எடுப்பாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்கன்னா ஆளுக்கு தகுந்த மாதிரி சில கண்டிஷன் எல்லாம் போடுவாங்க. அவர்கிட்ட என்ன மிஸ்டேக் இருக்குன்னு பாத்துட்டு நாங்க வந்து குழந்தைகளை உயிரோட கொள்ள மாட்டோம்னு சொல்லி மக்காவில இருந்து வந்தாங்கன்னா இந்த வார்த்தையை சேர்த்துருவாங்க. ஏன் மக்காவில் வந்து உசுரோட குழந்தைய புதைக்கிறது, பெண் குழந்தைய புதைக்கிறதுங்கிற பழக்கம் இருந்துச்சு. அது மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி இந்த லாயிலாக இல்லாவோட சேர்த்து அடிஷனலா என்ன செய்வாங்க, நாங்க திருட மாட்டோம், விபச்சாரம் செய்ய மாட்டோம், குழந்தைகளை கொல்ல மாட்டோம், வறுமைக்கு பயந்து கொள்ள மாட்டோம், இதெல்லாம் இந்த உறுதிமொழி தாங்க அப்படின்னு கேட்பாங்க. வரக்கூடிய இஸ்லாத்தை தழுவக்கூடியவர்கள் இந்த உறுதிமொழி கொடுப்பாங்க. அதுல பெண்களாயிருந்தால், உறுதிமொழி எடுக்கிறவங்க பெண்களாயிருந்தால் அதுல மஸ்ட் சேர்த்துருவாங்கன்னா அல்லா நனூஹ நாங்க ஒப்பாரி வைக்க மாட்டோம்னு சேர்த்து சொல்லு. நீ இஸ்லாத்துல சேர்றன்னு வர்றதா இருந்தா அது கண்டிஷன், கண்டிஷன்ல சேர்க்கறாங்க. இஸ்லாத்துல ஒரு ஆள் சேரன்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்க, நீ இந்த மார்க்கத்தில் சேர்வதாக இருந்தால் எந்த ஒரு கட்டத்திலையும் ஒப்பாரி வைக்க மாட்டோம்னு உறுதிமொழி கொடுப்பியா கேட்பாங்க. எல்லா பெண்களும் உறுதிமொழி கொடுத்தாங்க. உம்மத்தியா சொல்றாங்க, அகத அலைன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பையத்தி அல்லா நனூஹ, நாங்கள் பையத்தை எடுக்கும் பொழுது இஸ்லாத்தை தடுவதாக உறுதிமொழி கொடுத்த பொழுது நாங்கள் ஒப்பாரி வைக்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்தில் உறுதிமொழி வாங்கினார்கள்.
உமாத்தியா சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்சு அஞ்சு பொம்பளையில தவிர யாருக்கு நிறைவேற்றல. அந்த அந்த உமாத்தியாங்கிற சகாபி சொல்றாங்க, சகாபாக்கள் செய்ய முடியல, பெண்கள் வந்து இதுல அப்படித்தான் இருக்கிறாங்க. ஆனா இது பயங்கரமான விஷயம். அந்த பெண்மணிக்கு கிடைச்ச தகவல் பிரகாரம் கூட குறை ஒன்னு பத்து பஞ்சு இருக்கலாம். அந்த பெண்மணி அவங்க அவங்க பழகின ஆட்களை எண்ணி பார்த்து சொல்றாங்க, அஞ்சு பேர் தானே தேறி இருக்கு, பாக்கி பேர்லாம் ஒப்பாரி வச்சுட்டாங்களே. அவங்க அவங்க குடும்பத்தில் நடக்கும்போது கேட்கும்போது சரிடுவாங்க, நடக்கும்போது மாறிக்குவாங்க. இப்ப கேட்டாலும் சரியுமாங்க, ஒப்பாரி வைக்க வைக்க மாட்டோமேம்பாங்க. எப்ப சொல்லுவாங்க, ஒன்னும் நடக்காம இருக்கும்போது, நடந்துருச்சுன்னா என்னவா டக்கு ட்ரெண்ட் மாறிக்கணும். அது சொல்றாங்க, அந்த அம்மா சொல்றாங்க, அஞ்சே அஞ்சு பெண்களை தவிர எல்லாரும் அவுட் ஆகிட்டாங்க. அதுல அஞ்சு யாரு, உம்மு சுலைம் ஒராள், ஒராள் உம்மு சுலைம்ங்கிறவங்க, இன்னொன்னு உம்முல் அலாங்கிறவங்க, அபு சபுராவுடைய மகளும், முஹாத் அவங்களுடைய மனைவியுமான ஒரு பெண்ணு, அதுக்கு பேர் அவங்களுக்கு தெரியல, இன்னொரு இரண்டு பெண்கள், ஆக மொத்தம் அந்த பெண்கள் பேர் அவங்களுக்கு தெரியல, வேற உம் அத்தியாவுக்கு, ஆக அஞ்சு பேர். இப்படி லிஸ்ட போட்டு சொல்றாங்க, ரசூல் செல்லா அலிசத்தை உறுதிமொழி கொடுத்து இந்த மாதிரி மீறிப்பிட்டாங்க. ஆனா ரசூல் செல்லா அலிசலம் கம்பல்சரியா அந்த உறுதிமொழி வாங்குவாங்க சொல்லி புகாரியில 1306 ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப பெண்கள் ரொம்ப கவனமா இருக்கணும், கண்ணீரை விட்டு அழுங்க, தப்பே கிடையாது, அது புலம்பிடக்கூடாது. ஒப்பாரிக்கும் அழுகைக்கும் என்ன வேறுபாடு? ஒப்பாரி என்று சொன்னால் வாயினால் வெளிப்படுகிற வார்த்தைகள் வந்துட்டா ஒப்பாரி. வாய் பேசாம நீங்க எவ்வளவு அழுதாலும் அதுக்கு பேர் அழுகை. அப்ப நீங்க அழுவதற்கு உங்களுக்கு அனுமதி இருக்கிறது, வாயை திறந்து ஒன்னு சொல்றீங்க பாருங்க, அதுக்கு தான் நான் உங்களுக்கு தண்டனை இருக்கிறது. அப்படிங்கிறத பாக்குறோம். நபிகள் நாயகம் செல்லாலே செல்ல சொல்றாங்க, அந்த ஒப்பாரிய கடுமையான குற்றமா சொல்றாங்க. எந்த அளவு கடுமைன்னா, இஸ்லாத்துக்கு வந்த பிறகும் ரெண்டு காரியங்களை முஸ்லிம்கள் செய்யறாங்க, அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்ச்சியா இருந்துகிட்டு இருக்கிறது. அந்த ரெண்டும் குஃபுரல சேர்த்து விடும். ரசூல் சல்லா சொல்றாங்க, குஃபுர்னா என்ன? அல்லாவே இல்லைன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதுதான் ஒப்பாரிக்கு அர்த்தம். ஒப்பாரில அதான் சொல்லிட்டு ஒப்பாரி வைக்கிறாங்க. ஒப்பாரிக்க மீனிங் என்ன? ஏன் அப்படி வருது? ஒப்பாரி வைக்கும் பொழுதே எல்லாமே வரும். இந்த நீ கண்ணுதா கடவுள், நீ அல்லாவா, நீ எல்லாம் ஒரு ஆளா, நீ எல்லாம் ஒரு கருணையாளனா, இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் வரும் ஒப்பாரில. அந்த ஒப்பாரின்னு அந்த வாயை எப்ப கட்டுப்பாடு இல்லாம துரத்துறீங்களோ அந்த வர்ற வார்த்தையில எப்படிதான் இருக்கேன்? அல்லாவை திட்டுற மாதிரியும், இறைவனுடைய செட்டப்பை பொருந்தி கொள்ளாத மாதிரியும், அப்ப அல்லாவையும் குறை சொல்ற மாதிரி வந்து அதுக்கு ஒரு குபுர் தானே. நபிகள் நாயகம் செல்லா செல்லம் சொல்றாங்க, இசனத்தானி பின்னாசி, மனிதர்களிடத்துல இரண்டு செயல்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன, குமாபிகம் குபுரும், அது வந்து அவங்களை குபுர்ல கொண்டு சேர்த்தரும். அந்த ரெண்டு காரியம் அவங்கள்ட்ட இருக்குமையானால் இஸ்லாத்தை விட்டு அவங்களை வெளியேற்றி விடும். சாதாரண குற்றம் கிடையாது ஒப்பாரிங்கிறது, ஏதோ புறம் பேசுற மாதிரி, கோல் சொல்ற மாதிரி, அதெல்லாம் பாவம். இது இஸ்லாத்தை விட்டு காலி பண்ணிடும். இஸ்லாத்தை விட்டு காலி பண்றனா சிறுக்கு மாதிரி ஏறக்குறைய அல்லாவுக்கு இணை கற்பிக்கிற மாதிரி, அல்ல அல்லாவை இல்லைன்னு மறுக்கிற மாதிரி, ரெண்டு குற்றங்கள் இருக்கிறது, அது மக்கள்கிட்ட இருந்து கொண்டே இருக்கிறது, அது குபுர்ல ஒன்னை சேர்க்கும், அது குபுரு என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஒன்னு அத்தானு பின் நசபி, ஒன் நியாகத்தோரல் மையிட்டி, ஒன்னு வந்து இறந்தவருக்காக ஒப்பாரி வைக்கிறது ஒண்ணு, ரெண்டாவது இந்த பாரம்பரியத்தின் அடிப்படையில் ஒருத்தனை வந்து பழிக்கிறது. அவன் என்ன ஜாதியில வந்திருக்கிறான், என்ன குலத்துல வந்திருக்கிறான், ஒவ்வொரு தெரியாதாக இந்த ராவணம் உணவுட்டால் தானே, கவனம் உணவுட்டால் தானேங்கிறது, அல்லது வீடுகளுக்கு பட்ட பேர் வைக்கிறது, அல்லது ஜாதியை வைக்கிறது, இவர் என்ன செட்டியார் தெரியாதா, அவர் என்ன முதலியார் தானே, இவர் என்ன நாசு வீட்டு பிள்ளை தானே, இப்படின்னு அவங்க அவங்க செய்யற தொழில், அவங்களுடைய குடும்பம் கோத்திரத்தை வச்சுக்கிட்டு ஒரு மனுஷனை குறை சொல்றது. எல்லாரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து அல்லாஹ் படைச்சேன்னு சொல்லும் பொழுது அல்லாஹ்வுக்கு எதிராக யுத்தம் செய்யறதா வருதா இல்ல? ஏன் குபுர்ல வருது? மனிதன்ல பிறப்புல என்னப்பா, நீனாவ ஒரு ஜாதியில பிறந்த நீனா தேர்ந்தெடுத்து பிறந்தியா? நீ ஒண்ணு பிறக்கல, என்ன ஜாதின்னு முதல்ல எங்க இருக்குது? அல்லாஹ் படைச்சு ஒரு ஜோடிய, ஒரு ஜோடிய படைச்சு அதுல இருந்து நீங்க பழகி பெருகி இருக்கிறீங்க, அப்புறம் நீ என்ன வசதி அவன் என்ன மட்டும்? இத வந்து பிறப்பு அடிப்படையில், நசப்பு அடிப்படையில, பாரம்பரியத்தின் அடிப்படையில ஒருத்தனை மட்டம் தட்டி பேசுவது, அவனுடைய செயலை வச்சு மட்டம் தட்டலாம். ஏண்டா குடிக்கிறேன்னு திட்டுங்க, ஏண்டா வந்து தப்பு செய்யற, ஏண்டா ஏமாத்துற, ஏண்டா பிராடு பண்றேன்னு கேளுங்க, இதெல்லாம் கூட சொன்னா. ஒரு குளத்துல பிறந்த சொன்னீங்கன்னா அவன் எவ்வளவுதான் சாதனை செஞ்சாலும் பெரியாதா இருக்குவாங்க, யாரு எங்களுக்கு தெரியாதோ, என்ன சாதி வழங்காதோன்னு. அப்ப அந்த மாதிரி இந்த ரெண்டும் இருக்கு, நம்மகிட்ட இருக்கு. இஸ்லாத்துக்கு வந்த பிறகு கூட முஸ்லீம்கள்ட கிராமப்புறங்கள ஒரு பஞ்சாயத்துக்கு யார தலைவர் ஆக்கலாம், பள்ளிவாசலுக்கு முத்தவல்லி ஆக்கலாம் போது யார பாப்பாங்க? அந்த ராயல் ஃபேமிலி, அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்து அவர் தான் பள்ளிவாசலுக்கு முத்தவல்லியா வருவாரு. ஆனா அவர் பள்ளிவாசல் பக்கம் வரமாட்டாரு, கட்டிக்கிற வச்சிருப்பாரு, சாராயக்கிற வச்சிருப்பாரு. ஆனா அவருக்கு பாரம்பரியம், நல்ல பாரம்பரியம்னு சொல்லுவாங்க, பணம் காசு இருக்கிறதுனால அவரை தேர்ந்தெடுப்பாங்க. இன்னொருத்தன் வந்து ரொம்ப ஏழ்மையான வறுமையான சமூகத்தில் அந்தஸ்து இல்லாத ஒரு குளத்தில் உள்ளவனா இருப்பான், அவன் தொழுவான், நோன்பு வைக்குவான், ஒழுங்கா நடப்பான், நேர்மையா நடப்பான், அவன் வந்து வர ஏழாது. என்ன காரணம்?
இது உள்ளுக்குள்ள நோயாக ஒப்பாரி எப்படி நம்மகிட்ட வந்து நோயாக பீடித்திருக்கிறதோ அந்த மாதிரி ஒரு கேன்சர் நோயாக இந்த சமுதாயத்தில் இருக்குங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடாது, இருக்குதானே இருக்கக்கூடாது. இது சஹீஹ் முஸ்லீம்ல வந்து நூறாவது ஹதீஸாக, முஸ்லீம்ல நூறாவது ஹதீஸாக இருக்கிறது. இந்த இரண்டு காரியங்களும் பாரம்பரியத்தின் அடிப்படையில் குறை சொல்வதும் இறப்பு நேரத்தில் ஒப்பாரி வைக்கிறதும் அது பயங்கரமான குற்றம் அப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில கூட இது தொடர்பான ஒரு காரியம் வருகிறது. சொல்றாங்க, மூன்று குணங்கள் இருக்கிறது, மூன்று செயல்கள், அது அறியாமை கால மக்கள்கிட்ட காணப்பட்ட செயல்கள். மூணு விஷயங்கள் இருக்கிறது, அது நம்மகிட்ட இருக்குதுங்கிறாங்க. மூணு விஷயம் இருக்குது, ஏற்கனவே அபுஜெயில் இருந்தா ஓகே, அபுல்லஹப்ட இருக்கலாம், முஷ்ரிக்குகள்ட இருக்கலாம், அது யார்கிட்ட இருக்குன்னா நம்மகிட்ட இருக்குது மூணு காரியமும். அந்த மூணும் மின் ஹிலாலில் ஜாஹிலியா, ஜாகிலியா கால மக்களுடைய நடவடிக்கைகளாக இருந்தன, அது நம்மிடத்திலே காணப்படுகிறது என்று சொல்லிவிட்டு மூணையும் விவரிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ரெண்டு, அது அன்சாப் பாரம்பரியத்தின் அடிப்படையில் குறை சொல்வது ஒண்ணு, ஒன்னியாகத்து ஒப்பாரி ஒண்ணு, மூணாவது வந்து அந்த நட்சத்திரங்களை பார்த்து வானிலை பார்த்து மழையை மழை வேண்டுவது. இந்த நட்சத்திரத்தால மழை பெய்யுது, இந்த இங்க இருக்கு கண்டிப்பா மழை பெய்யும், இந்த அங்க இருக்கு கண்டிப்பா மழை பெய்யும் சொல்லி அந்த மழையை தருவது வந்து சூரிய சந்திர கிரகங்கள், இந்த கிரகங்கள் தான் நம்மளே ஆட்டி படைக்கிறது அப்படின்னு நம்பக்கூடியதெல்லாம் நம்ம சமூகத்தில் இருக்கிறது. இது இருக்கக்கூடாது, இது அறியாமை கால மக்களுடைய பழக்கம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நமக்கு டாபிக் என்னன்னு கேட்டா இந்த ஒப்பாரி எவ்வளவு பயங்கரமான விஷயம்ங்கிறது தான். மற்ற விஷயங்கள்லாம் அடுத்த வேற விஷயங்கள். இந்த தலைப்புக்கு தொடர்பான விஷயம் என்ன, என்ன இழப்போ எவ்வளவு பெரிய முக்கியமான ஆள் இறந்தாலும் சரி, கண்ணுதான் அதை காட்டணுமே தவிர, முகபாவனைகள் காட்டணுமே தவிர, நாக்கு காட்டிடக்கூடாது. நாக்குக்கு மட்டும் நீங்க விலங்கு போடுங்க, மற்ற எல்லாம் செய்யுங்க. யாராவது இறந்துட்டாருன்னு சொன்னா நாக்குக்கு தடையை போட்டு விட்டுருங்க, மற்றபடி நீங்க உட்கார்ந்து அழுவுங்க, சோர்வாயிருங்க, சங்கடமாயிருங்க, எல்லாம் செய்யலாம், அதுக்கு அனுமதி இருக்கிறது. அதே மாதிரி ஒப்பாரி வைக்கிறதுக்கு மார்க்கத்துல கூடாது. அதே மாதிரி வந்து ஒரு ஆள் இறந்த உடனே அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நம்ம நாட்டிலையும் கூட அந்த மாதிரி பழக்கங்கள் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அறியாமை கால பழக்கம் இருந்துச்சு. என்ன பழக்கம் என்றால், பொம்பளைகளுக்கு மொட்டை அடிச்சு விட்டுறது. புருஷன் இறந்தா, புருஷன் இறந்துட்டா பொம்பளைகளுக்கு வலுவில் மொட்டை அடிச்சு விட்டுறா. எதுக்கு அந்த துக்கத்தை அப்படி காட்டுறாங்களாம். சில குடும்பங்கள்ல பிள்ளைகளுக்கு மொட்டை அடிப்பாங்க, அந்த பொண்டாட்டிக்கு மொட்டை அடிக்கிற மாதிரி என்ன செய்வாங்க, பிள்ளைகளுக்கும் அந்த சோகத்தை காட்டுவதற்காக வேண்டி மொட்டை அடிக்கிற பழக்கம் இருக்கிறது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, பரிய மின சாலிகத்தி வல் ஹாலிகத்தி, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மூன்று பெண்களை விட்டு விலகி கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் வந்து மூன்று காரியங்களை ஒரு பெண் செய்வாளேயானால் அவளுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, அவள் என்னை ரசூலா ஏத்துக்கிறது பொய், அவளுக்கு நமக்கு எந்த விதமான ஒரு மார்க்க அடிப்படையிலான தொடர்பு இல்ல, நான் விலகி கொண்டேன் அப்படின்னு சொல்றாங்க. மூணு பேர் யாரு, ஒன்னு வந்து சாலிகா, சாலிகான்னு சொன்னா சத்தம் போட்டு உபரி வைக்கிறது, ஒரு இறப்பு ஏற்படும் பொழுது சத்தம் போட்டு ஒப்பாரி வைக்கக்கூடியவளை விட்டு நான் விலகிக் கொள்கிறேன். ஒரு ஹாலிகா, முடிகளை இறப்புக்காக வேண்டி சரைச்சுக்கிறாங்கல்ல, மொட்டை போடுறாங்கல்ல, அந்த மொட்டை போடக்கூடியவளை விட்டு சும்மா மொட்டை போடலாம், பேனு அது போடலாம், ஒரு மூத்துக்காக வேண்டி பண்றது மொட்டை போடுவதை விட்டும் அவளை விட்டு நான் விலகி கொண்டேன். ஆடைகளை கிழித்துக் கொள்றாள், யாரா இறந்தவன சட்டை கிழிச்சு அப்படி பிடிச்சிட்டு அந்த மாதிரி பண்றது, இது மாதிரியான காரியம் செய்யக்கூடிய பெண்களை விட்டு நான் விலகி கொள்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது சஹீஹ் முஸ்லிம்ல 149வது ஹதீஸாக இருக்கிறது. ஒரு ஆள் நம்ம குடும்பத்துல மௌத்தா போனா பிள்ளைகளுக்கோ பண்டாட்டிக்கோ குடும்ப உறுப்பினர்களுக்கோ மொட்டை அடிக்க கூடாது. மொட்டை அடித்து சோகத்தை காட்டுவது என்பதுங்கிறது மார்க்கத்துல கிடையாது, எப்பவும் மாதிரிதான் இருக்கணும், அதை காட்டுறோம். அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மொட்டை அடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹதீஸ் வரும். எங்க வரும்னு கேட்டா, சுனன் நசையில 5132, அபுதாவுதுல 3660 ஹதீஸ்ல வருகிறது. ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுடைய தம்பின்னு சொன்னோம்ல, அவர் மௌத்தா போன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வருவாங்க. எப்ப வருவாங்கன்னு கேட்டா, மூன்று நாளைக்கு வரமாட்டாங்க. முதல் நாள் வந்துட்டு போவாங்கல்ல, அடுத்த நாள் வரமாட்டாங்க, அடுத்த நாள் வரமாட்டாங்க, அடுத்த நாள் வரமாட்டாங்க. மூணாவது நாள் வந்து ரொக்கால லாத்தபுக்கு அலாஹி பாதல் யோம், என் சகோதரருக்காக இன்னைக்கு பிறகு நீங்க அழுவ கூடாது. மூணு நாள் உங்களை விட்டுட்டேன். அவர் மூத்தா போனாரு, முதல் நாள் அழுதுகிட்டே இருந்தீங்க நான் வரல, ரெண்டாவது நாள் அழுதுகிட்டே இருந்தீங்க நான் வரல, மூணாவது நாள் அழுகிட்டு இருந்தீங்க வரல, மூணு நாள் பிறகு வந்திருக்கிறேன், இனிமே யாரும் அழுவ கூடாது, இது அழுதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய பிள்ளையெல்லாம் கூப்பிடுங்க. இறந்து போனார்ல ஜாபரு, அவருடைய பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட சொல்றாங்க. மூணு பிள்ளைகள் வர்றாங்க. மூணு பிள்ளைகள் வந்த உடனே
உடனே இந்த பார்பரை நாவீதரை கூப்பிட சொல்லி இந்த குழந்தைகளுக்கு மூணு மட்டை அடிச்சு விடுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி மூணு நாளைக்கு பிறகான தகப்பனார் இறந்த பிறகு அந்த பிள்ளைகளுக்கு மூன்று நாளைக்கு பிறகு அந்த வீட்டிற்கு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களே நின்று என்ன செய்யறாங்க, நாவீதரை கூப்பிட்டு மொட்டை அடிக்க சொல்றாங்க. இதை வச்சுட்டு என்ன செய்யறாங்க, இறந்தவங்களுக்கு ஆண்டு மூணு நாளைக்கு பிறகு மொட்டை அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் விளங்குறாங்க. அந்த ஹதீஸ்ல ஒரு முக்கியமான ஒரு வாசகத்தை அவங்க கவனிக்காததுனால அதை சொல்றாங்க. அதுல எதனால மொட்டை அடிச்சாங்கன்னு அதுலேயே வருது. எப்படி வருதுன்னா அண்ணா அபுருகு எங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தாங்க. கொண்டு வரும் பொழுது முட்டையிலிருந்து வெளியே வந்த குஞ்சு இருக்குல்ல, இப்பதான் வெளியே வருது குஞ்சு, அந்த மாதிரி நாங்க இருந்தோம். அதாவது அந்த இந்த குஞ்சு முட்டையிலிருந்து வந்து கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா ஒரு நாள் ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த முடியெல்லாம் பல குழந்தை ஆயிருங்க, முடியெல்லாம் நல்லா ஆயிரும். முட்டையிலிருந்து வந்தோன்னா எப்படி இருக்கு அந்த குஞ்சு பாத்துருக்கீங்களா? ஒரு முடியெல்லாம் ஒன்னா திறந்து போய் தீட்டிக்கிட்டு பாக்குறதுக்கே ஒழுங்கா இருக்காது. அப்ப இந்த சோகத்துல என்ன செய்யறாங்கன்னா, ஜாபருடைய மனைவி பிள்ளைகளுக்கு என்ன தைக்கிறது இல்ல, அதை ஒழுங்கா பராமரிக்கிறது இல்ல. அந்த தலைமுடிய பார்த்தா முட்டையிலிருந்து வந்த குஞ்சு இருக்குமே அந்த மாதிரியா இருக்குது, பராமரிப்பு இல்ல. பராமரிக்காம நீங்க சோகம் சொல்லிட்டு இருக்கிற காரணத்தினால இந்த மாதிரி முடிய வச்சுக்கிறத விட முட்டை அடிச்சிருக்கு நல்லது. அல்ல, நம்ம மூத்துக்கு அடிக்கிறத முதல் நாள் அடிச்சிருப்பாங்களே, மூத்துக்காக இந்த முட்டையாக இருந்தால் முதல் நாள் அடிச்சிருப்பாங்க. ரெண்டாவது மூத்துக்கு முட்டை அடிக்கிறத வந்து கண்டிச்சு வர இருக்கிறாங்க. நான் உங்களை விட்டு விலகி கொண்டு வந்து சொல்றாங்க. இது எதுக்கு செஞ்சாங்கன்னு கேட்டா, அந்த குழந்தைகளை கூட்டிட்டு வரும்போது தலையை பார்த்தோம்னு சொன்னா முட்டையிலிருந்து வந்த குஞ்சு மாதிரி இருந்தது. அந்த முடியில ஒரு பளபளப்பு அந்த சீவுன மாதிரி இருக்காது. ஒரு புறாவையோ ஒரு கோழி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அந்த முடி அப்படி சீவி விட்ட மாதிரி இருக்கும்ல, அப்படித்தான் இருக்கும். நமக்கு தான் மனுஷனுக்கு தான் சீவனும், அதுக்கு அல்லவே நினைச்சுக்கலாம், இயற்கையாவே சீவி விட்டுருக்கான். எந்த ஒரு கோழிக்கு ஒரு புறாவை எடுத்தாலும் சரி, எந்த கொக்கை எடுத்துட்டாலும் சரி, அதனுடைய முடி இப்படி சிரிப்பிக்கிட்டுலாம் நிக்காது. நமக்கு மட்டும்தான் அது, மனுஷனை தவிர எல்லாத்துக்குமே இயற்கையாவே அழகா வளவழன்னு படிஞ்சிருக்கும். ஆனால் முட்டையில இருந்து வந்த குஞ்சு அப்படி இருக்காது, முட்டையில அப்பதானே வருது. அந்த மாதிரி இந்த மண்டை இருந்ததுனாலதான் முட்டடிக்க சொன்னாங்க. அதுலயும் சேர்ந்து வர அந்த வாசகத்தை கவனிக்காததுனால அது மூணு நாளைக்கு பிறகு மொட்டடிக்கணும் பாங்க. மொட்டடிக்கல் கிடையாது. எந்த குழந்தைகள் பராமரிக்க முடியாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மொட்டை அடிச்சுக்கலாம். சில பகுதிகள் என்ன செய்வாங்கன்னா, சோகத்தை காட்டுவதற்காக வேண்டி பாதிய சிறச்சு பாதி வைப்பாங்க. அந்த வீட்டுல மூத்த காட்டு அடையாளம் இப்படி ஒரு குடிமை மட்டும் இப்படி வச்சுக்கிறது, அது மாதிரி ஒரு பின்னாடி மட்டும் வச்சுக்கிறது, முன் குடுமி பின் குடுமி சைடு குடுமி, இதெல்லாம் வந்து எதுக்காக வேண்டி இறந்துட்டாங்கிறதுக்கு ஒரு அடையாளம். அந்த பையனை பார்த்து என்ன செய்யலாம், உன் வீட்டுல யாரும் மூத்தாயிட்டாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்து விட்டு சொல்றாங்க, இப்படி செய்யக்கூடாது. அது ஒழிக்க பாகு சேருகி ஒத்துழிக்க பாகு, தலையில ஒரு பகுதி சிறச்சி ஒரு பகுதி சிறைக்காமல் விட்டிருந்த ஒரு பையனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னார்கள், இஹலிகு குல்லஹு அவித்ருக்கு குல்லஹு, வச்சா முழுசா வைங்க இல்லட்டு முழுசா மொட்டை போட்டு விட்டுங்க. இப்படி எல்லாம் போடுறது மார்க்கத்தில் கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து பொதுவாகவும் இந்த தடை இருக்கிறது. ஒரு இறப்புக்காக செஞ்சாலும் இந்த தடை இருக்கிறது. அதாவது பாதியை சிறச்சி பாதியை சிறைக்காம அந்த குடுமி மாதிரி ஒரு பக்கத்தில் மட்டும் வைக்கிறது, ஒரு பக்கத்தில் முடி இல்லாம ஆக்கிக்கிறது. இது ஃபேன்சியா கூட என்ன பண்றானுவ, ஒரு பக்கம் எழுத்து ஆக்கிடுறானோ இந்தியான்னு இப்படி எழுதுறான். தலையில இந்தியா மட்டும் சொல்லி இப்படி சிறச்சி எடுத்துப்பானுவோம், மற்ற இடத்துல முடியிருக்கு, இந்தியா கொண்டு முடி இருக்காது. அப்ப அந்த மாதிரி தலையிலேயே டிசைன் போடுறது, தலையிலேயே ஒரு அந்த ஒரு கட்சியுடைய சின்னத்தை போடுறது, தலையிலே ஒரு தலைவருடைய பேரை எழுதிக்கிறது, அதை எப்படி எழுதுறது, அந்த முடி அது மாதிரி டிசைன் பண்ணி இப்படி சிறச்சி எடுத்துறது, இதெல்லாம் கூடாது. அதாவது முடிய வந்து ஒரு பக்கம் சிறச்சி ஒரு பக்கம் சிறைக்காம இருக்கக்கூடாது, எல்லா பக்கமுமே சிறச்சா சிறச்சிக்கணும், விட்டா எல்லா பக்கமும் சிறைக்காம விடணும். இது மார்க்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. இது மௌத்துக்கும் செய்யக்கூடாது, மற்ற நேரத்திலும் செய்யக்கூடாது, மௌத்துக்கும் செய்யக்கூடாது. இது வந்து முஸ்னத் அகமதுல 5358வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. இது போக இந்த துன்பங்கள் ஏற்பட்ட உடனே தங்களுக்கு தாங்களே கேடை தேடுவாங்க. நான் போயிடக்கூடாதா, அவருக்கு வந்த மூத்து எனக்கு வரக்கூடாதா, என்னை சேர்த்து யாரெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டியா, இப்படின்னு தனக்கு கேடு. அவர் போயிட்டாருன்னா உனக்கு என்ன, நீ இருக்க வேண்டியதான் இருந்து அவருக்கு எவ்வளவு துவாக்கள் செய்யலாம், அவருக்காக தான தர்மங்கள் செய்யலாம், அவருக்கு எவ்வளவு செய்யலாம், நீ உனக்கு அமல்கள்லாம் செய்யலாம். அதை விட்டு என்ன செய்யறது, தனக்குத்தானே கேடுகளை தேடக்கூடிய வகையில துவா செய்கிறவர்களை நம்ம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள்கிட்ட உடன்படிக்கை எடுக்கும் பொழுது உசைது பின் அபி உசைதுங்கிறத சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள்கிட்ட உடன்படிக்கை எடுக்கும் பொழுது இதையும் சேர்த்து சொல்வார்கள். என்ன சொல்வார்கள்னா, அல்லா நஹ்மிஷ வஜ்ஹன் வலா நதுவ வைலன் வலா நசுக்க ஜெய்பன் அல்லா நுன்சீர சாரன். நாலு விஷயம் ஒப்பாரி ஏற்கனவே சொல்லியாச்சு. இந்த ஒப்பாரி இல்லாம இன்ன நாலு மேற்ற சொல்லித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள்கிட்ட உறுதிமொழி எடுப்பார்கள். அது என்னன்னு கேட்டா, அல்லா நஹ்மிஷ வஜ்ஹன், முகத்தை பிராண்டிக்கிறது,
துன்பம் வருமான செய்த நகத்தினால அப்படி கிழிச்சுக்கிறது, முகத்தை உடம்பெல்லாம் கிழிச்சுக்கிறது. இப்படி செய்வது பல நதுவ வயலன் தங்களுக்கு தாங்களே கேட்டை கேடு வேணும், இழப்பு வேணும், நாசம் வேணும்னு கேட்கறது. என்ன நாசமாக்க மாட்டியா? அவரோட இனம் கொண்டு போக மாட்டியா? அவருக்கு வந்த போது எனக்கு வந்தா தேவையே, என்னை வச்சுட்டு அவரை எடுத்துருக்கலாமே, அவரை எடுத்து அவரை வச்சுட்டு என்னை எடுத்துருக்கலாமே, இது மாதிரி எல்லாம் சும்மா சொல்றது. அப்படி மறக்கும் போது வந்தா வேறையெல்லாம் பேசுவாங்க. அது அந்த நேரத்தில் அன்பை காட்டுறதுக்காக அதெல்லாம் டயலாக் யாரா சாவரது விரும்புவானா? அப்படிலாம் விரும்பவே மாட்டான். அப்படி சொல்றது வளானது வயலன் கேடு வர வேண்டும் என்று தனக்கு தானே கேடக்கூடாது. வளான சுக்க ஜெய்மன் சட்டைகளை கிழித்துக் கொள்ளக்கூடாது. அல்லா நுசிரசாரன் தலைமுடி அப்படி விரிச்சு கொடுக்கிற கூடாது. அந்த சுண்பத்துக்காக வேண்டி இப்ப செய்யறாங்கல்ல, ஒரு வீட்டுல மூத்தி ஏற்பட்டா எப்போ மாதிரி செய்வியே, அது மாதிரி சடை போட்டு அப்படிதான் எடுக்கணுமே தவிர, மூத்தா பொண்ணு தலையெல்லாம் கழிச்சு விட்டு அப்படி பரட்டையாக்கி அதுலயும் வந்து கணவன் இறந்தால் மனைவிக்கு செய்யற அநியாயம் அவ்வளவு இருக்குது. அதெல்லாம் செய்யவே கூடாது. அவங்க எப்போ மாதிரி என்ன செய்யணும், அந்த தலைமுடியெல்லாம் பரட்டையாக விரித்து போடுவது என்பதற்கு தடை இருக்கிறது. இது ஒரு அக்ரிமெண்ட், ஒரு உடன்படிக்கையாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க. இது அபுதாவுதுல 2724 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் செய்யத்தகாத காரியங்கள். ஒரு ஆள் இறந்த பிறகு நம்ம நமக்கு செய்து கொள்ளக்கூடிய காரியங்கள்ல நம்ம ஒழுங்கா இருக்கணும். அவனுக்கு செய்யற ரெண்டாவது விஷயம் குளிப்பாட்டுறது, கபடிறது அவனுக்கு செய்யற விஷயம். நமக்கு என்ன செய்யணும், இதெல்லாம் தவிர்த்து கொள்ள நம்மளை காப்பாற்றிக்கணும். இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்ன, அழுகுறதுக்கு என்ன ஆதாரம் கேட்டு, இதெல்லாம் தடை. அழுவலாம்னு சொன்ன, அழலாம். ஒரு ஆள் இறந்துட்டார்னு சொன்னா கண்ணீர் விட்டு அழுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகன் இப்ராஹிம் பால்குடி பருவத்தில் இறந்து விட்டார் என்பதை நேற்றைய தினமும் நம்ம சொல்லி காட்டிருக்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து வீட்டுக்கு வர்றாங்க. இப்ராஹிம் வந்து ரொம்ப மூச்சு வாங்கிட்டு இருக்கிறது. குழந்தைய பார்த்தா அப்பதான் மூத்தா போற கண்டிஷன்ல இருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தையை தூக்கி முத்தமிட்டு பிறகு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா கண்கள்ல இருந்து கண்ணீர் வடியுது. இந்த குழந்தை படக்கூடிய அந்த அவஸ்தையை பார்த்த உடனே இப்ப ஜாலத் ஐநா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதரிபான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு கண்களில் இருந்தும் கண்ணீர்கள் குளகுளவென்று கொட்டிக்கொண்டே இருக்கிறது. அப்ப அப்துல் ரஹ்மானின் நவ்பு அவர் கேட்கிறார், ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இப்படி பார்த்தது இல்ல, ரொம்ப தைரியசாலி பார்த்திருக்கிறோம், அழுக மாட்டாங்களே, இப்பதான் முதல் முதல் அவர் பாக்குறாரு. அதனால அவர் ஆச்சரியப்பட்டு கேட்கிறாரு, அந்த யார சொல்லலாம், அல்லாவுடைய நீங்களுமா, நாங்கதான் அழுகுறோம் சாதாரண ஆளுக்கு, நீங்க உங்க மகனுக்காக இப்படி போட்டு அழுகுறீங்களே, அந்த யார சொல்லலாம்னு அவர் கேட்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்பனா அவுடைய மகனே அப்துல் ரஹ்மான், அவுடைய மகன் அப்துல் ரஹ்மான், அதனால அவுடைய மகனே இன்னஹா ரஹமத்துன், இது ஒரு இறக்க உணர்வு எல்லாத்தையும் இருக்குப்பா. என்ன நீன் மாடுவோம்னு கேட்கறேன்னா கல்லஞ்ச காரணம்னா இன்னஹா ரஹமா, அது ஒரு இறக்க உணர்வு. எல்லாம் எவனுக்கு எல்லாம் கல்வி இருக்கிறதோ அவனுக்கு எல்லாம் இறக்கம் இருக்கும், அந்த இறக்க உணர்வு இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்றாங்க, இன்னல் ஐன ததுமவு, கண்கள் கண்ணீரை கொட்டுகின்றன, இது தப்பு இல்லை. உள் கல்வி எகசுமோ, உள்ளம் வந்து கவலைப்படுகிறது, இதுவும் தப்பு இல்லை. வலான கூழு இல்லாமல் அருளார் அப்பனா, எங்கள் இறைவன் பொருந்தி கொண்டதை தவிர வேற ஒண்ணு சொல்ல மாட்டேன். அதை சொல்லு, நான் என்ன சொன்னேன், கண்ணுல கண்ணீர் வருதுப்பா சரி, அது ஓகே செய்யலாம், கல்புல கவலை இருக்கிறது அது தப்பு இல்ல. நான் என்ன சொன்னேன், இறைவன் புரிஞ்சு கொள்ளாத வார்த்தையை சொன்னா, என் பிள்ளை நீ எடுக்கிறீ, நான் அல்லாவுடைய தூதரா இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எடுக்கலாமா, எமயமனுக்கு ஆம்பளை பிள்ளையை வாரிசா கொடுத்திருக்கிற, எனக்கு ஒரு வாரிசு நீ தரமாட்டேன் கேட்டனா, விளையாட கூட இல்லாம இருந்தா ரப்புனா, எங்கள் இறைவன் பொருந்தி கொண்டதை தவிர வேற ஒன்றை நாங்கள் சொல்ல மாட்டோம், இறைவனுக்கு பிடிக்காத வார்த்தையை நான் சொன்னேனா அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி கேட்கிறாங்க. இது புகாரியில 1303 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இந்த மாதிரி செய்வதற்கு அனுமதி அருவலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள்ல கொல கொலண்டு கண்ணீர் கொட்டி இருக்கும் பொழுது அது ஒரு மேட்டரே கிடையாது, யார் வேண்டாம் அழுது கொள்ளலாம். அதே மாதிரி வந்து இன்னொரு அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரியில 1304 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சாத் இப்னு உபாதா என்கிற ஒரு சஹாபி, அதாவது மதீனாவுடைய அன்சாரிகளுக்கு முக்கியமான தலைவர் அவர், அவர் வந்து நோய்வாய்ப்பட்டு விட்டார். நோய்வாய்ப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர் நோய் விசாரிக்க வர்றாங்க. கூடவே யார் வர்றாங்கன்னு கேட்டா, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் வர்றாங்க, சாத் இப்னு அபி வக்காஸ் வர்றாங்க, அப்துல்லா இப்னு மசூத் வர்றாங்க, பிளஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்த 4 பேர் நோய் விசாரிப்பதற்காக சாத் இப்னு உபாதாங்கிற அவருடைய சஹாபியுடைய வீட்டுக்கு வர்றாங்க. உள்ள வந்த உடனே என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அவரை பார்த்துட்டு அப்படி கண்ணீர் கொட்டுதீங்க, அப்படி தியாகம் பண்ணவர் அவர். ஆரம்பத்தில் மதீனாவுல கால் ஊண்டுவதற்கு அவர்லாம் முக்கியமான காரணம். ஊர் விட்டு வரைஞ்சி விட்டாங்க, சாது பண்ண உபாதாவெல்லாம் மதீனாக்காரரு, மதீனாவுடைய ஒட்டுமொத்த தலைவர் ரசூலுல்லாஹி அவர் தான் தலைவராக இருந்தாரு. தான் தலைவராக இருக்கிற ஒரு இடம் இன்னொரு ஆளுக்கு போயிருமே அவர் பார்க்கல,
சரியான மார்க்கங்கிறதுக்காக என்ன செஞ்சாரு, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பின்னாடி தன்னை நினைச்சுக்கிட்டாரு. அதனால அவர் நினைச்சு பார்த்து பக்கன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள். பலம்மா ரால் கோம புகார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் அழுகுறத மக்கள் எல்லாம் பார்த்த உடனே பக்கம் அவங்க அழுகுறாங்க. சாத் இப்னு உபாதாவை பார்க்க போறாங்க, அவர் படுற கஷ்டத்தை பார்த்து ரசூலுல்லாஹ் அழுவ, ரசூலுல்லாஹ் அழுகுறத பார்த்துட்டு இருக்கிற எல்லா மக்களும் அழுவ ஆரம்பித்து விட்டார்கள். பொக்கால அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா தஸ்மவுன. அப்ப இந்த அழுகுறதுல வந்து சில பேர் கொஞ்சம் வரம்பு மீறி இருப்பாங்க நினைக்கிறேன். இந்த அறிவுரையிலிருந்து விளங்குறது எல்லாரும் சும்மா எழுதிருப்பாங்க, சில பேரு வாயினால ஏதாவது சொல்லி எழுதிருப்பாங்க. பலருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலா தஸ்மவுன, நீங்கள் ஏற்கனவே நான் சொன்னதை நீங்கள் கேள்விப்படவில்லையா, அது செவியேற்கவில்லையா? இன்னல்லாஹ லா யுஅதிபு பிதமைல் ஐனி, கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டுவதனாலேயோ, வலா பி ஹுஸ்னில் கல்வி, கல்குலையில் இருந்து வேதனைப்படுவதனாலேயோ அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். வலாக்கின் யுஅதிபு பிஹாதா, இதுக்கு தான் தண்டிப்பான். நாக்கு பிடிச்சு காட்டு வாசார இலா லிசானிஹி, நாக்கு அப்படி காட்டி சொன்னாங்க, இதுக்கு தான் தண்டிப்பான். கண்ணுல இருந்து கண்ணீர் வந்தா அல்லாஹ் தண்டிக்க மாட்டான், கல்குல கவலை வந்தா தண்டிக்க மாட்டான். இதை யூஸ் பண்றீங்களா மௌத்து நேரத்தில் நாக்க, அதுக்கு தான் நல்லா தண்டிப்பான். மௌத்து நேரத்தில் நாக்கு மட்டும் நீங்க விலங்கு போடுங்க, நாக்கு மட்டும் தடுங்க, நீங்க குஃபுருக்கு போக மாட்டீங்க. நாக்குக்கு மட்டும் கண்ட்ரோல் போடணும், மற்ற எல்லாத்தையும் திறந்து விட்டு போ, நாக்கு கண்ட்ரோல் போடு அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொல்லி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இது புகாரியில 1304வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் நடந்த இன்னொரு சம்பவம், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தகப்பனார் அப்துல்லா, அவர் வந்து உஹது போர்ல அவர் கொல்லப்பட்டு விட்டாரு, ஷஹீத் ஆயிட்டாரு. ஆரம்ப கால முஸ்லீம்கள் உள்ளவர், அவர் கொல்லப்பட்ட உடனே ஜாபிர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, தகப்பனார போத்தி வச்சிருக்கிறாங்கல்ல, அந்த போர் விளக்கி அந்த முகத்தை போய் பார்த்து அழுகுறாரு. பாப்பாவை பார்த்து, பாப்பாவுடைய ஜனாசாவை பார்த்து ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, அந்த முகத்தை பார்த்து அழுகுறாங்க. அப்ப இருக்கிற ஆளுக்கெல்லாம் ஒரு என்னது திறந்து பாக்குற அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. இவர் வந்து வாப்பாவை வந்து மொத்தத்தையும் தலையிலிருந்து கால் வரைக்கும் போத்தி வச்சிருக்காங்க. அப்ப முகத்தை பார்த்தா நல்லா இருக்கும் பாக்குறாரு, பார்த்து அழுகுறாரு. இவர் தாங்க மாட்டேங்கிறாருங்கிறது தடுக்கிறாங்க, ஏய் நீ பார்த்தா தாங்க மாட்டேங்கிற, நீ ஓடு ஓடுன்னு தடுக்கிறாங்க. ஆனா உன்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யன்ஹானி, ரசூலுல்லாஹ் என்னை தடுக்கவில்லை, ரசூலுல்லாஹ் நிக்கிறாங்க, இருக்கிறாரு தான் விரட்டினாங்களே தவிர, நான் அழுகுறத பார்த்து ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, என்னை தடுக்கவே இல்லை. அப்ப அம்மத்தி பாத்திமா தபுக்கி, என்னுடைய மாமி பாத்திமா இருக்காங்கல்ல, அவங்களும் வந்து மாமின்னா தாப்பனாருடைய தங்கச்சி அக்காவோ, அவங்களும் உட்கார்ந்து அழுகுறாங்க. அண்ணனும் தம்பியை மூத்தா போயிட்டு அழுவாங்க இல்லையா, அவங்களும் உட்கார்ந்து அழுகுறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்களையும் தடுக்கல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடியே ஜாபீர் அழுகுறாரு அதை தடுக்கல, ரசூல்லாஹுக்கு முன்னாடியே பாத்திமா அழுகுறாங்க, மாமி அவருடைய தங்கச்சி அக்காவோ அழுகுறாங்க, அதையும் தடுக்கல. ஆனா உன்னே வந்து சொல்றாங்க, தபுக்கீனா உலா தபுக்கீன மாசாலத்தில் மலாய்கத்து தூவில்லுஹு அஜினி ஹத்தியா அத்தா ரபத்து முகு, நீங்க அழுவுங்க அழுவாம போங்க, அவரை நீங்கள் தூக்குற வரைக்கும் மலக்குகள் அவருக்கு நிழல் கொடுத்து கொண்டிருந்தார்கள், நீங்க அழுகுறதுனால அவருக்கு பாதிப்பு வரல, நீங்க அழுவு நீ அழுவாம போ. அவர் ஷஹீதான காரணத்தினால மலக்குகள் என்ன செய்யறாங்க, அவருக்கு தங்கள் சிறகுகளால் நிழல் வெயில் படாம அவருக்கு நிழலை கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஏன்னா ஓபன் உகது களத்துல தானே எல்லாம் நடக்கும், போர்க்களத்தில் உள்ளதானே, அதனால வந்து கூடாரம்லாம் இருக்காது, அவருக்கு மலக்குகள் வந்து நிழல் கொடுத்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகுறதுக்கு ஒரு மாதிரியான ஒரு மறைமுகமான பர்மிஷன் மாத்தான இது, நீ அழுவ அழுவா போ, இதனால ஒன்று பாதிப்பு ஏற்படல, அவருக்கு மலக்குகள் வந்து நிழல் கொடுத்து கொண்டிருந்தார்கள். இது புகாரியில் 1293 1244வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இந்த மாதிரி அழுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகள் வந்து கூப்பிட விடுறாங்க, மகள் என்றுதான் ஹரிசில வருகிறது, வேற சில அறிவிப்புல அவங்க மூத்த மகள் ஜெயினபு என்று விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மூத்த மகள் ஜெயினபு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வந்து கூப்பிட விடுறாங்க. என்ன கூப்பிட விடுறாங்கன்னா, உங்க பேரன் அவங்களுடைய மகன் ரசூலுல்லாஹ் பேரன் தானே, உங்க பேரன் வந்து ரொம்ப சீரியஸா இருக்காரு, நீங்க உடனே வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, யுக்ரிவு சலாம், நான் சலாம் சொன்னு சொல்லு, இப்போ நான் வர இயலாது. மக கூப்பிட விடுறாங்க, அவங்க மகன் துடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால ரசூல்லா வந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே, கொஞ்சம் ஆறுதலா இருக்குமே நினைச்சாங்களா, அல்லது போன உயிரை தடுத்து நிறுத்துவாங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி அனுப்புறாங்க, நான் வரல, ஆனா சொல்லு போய் சொல்லு, இன்னல் இல்லாஹி மாகத, எடுத்துக்கொண்டது அவனுக்குரியது, உலகமா ஆழ்த்தா, அவன் எதை கொடுத்தாலும் அதுவும் அவனுக்குரியது, அல்லாஹ் நம்மள்ட்ட தந்திருக்கிறானே இது நம்மள்ட்ட மிச்சமா இருக்க, இதுவும் அவனுக்குரியதுதான், வாங்கிட்டு போயிட்டானே அதுவும் அவனுக்குரியதுதான், அதை நம்மள்ட்ட இருந்தா அவன்கிட்ட இருந்தா என்ன ஒண்ணுங்கிறாங்க, நம்மள்ட்ட இருந்தாலும் அவனுக்குரியதுதான், அவன் எடுத்துட்டு போயிட்டானே
அவனுக்கு ஒரு இரவல் தான் எல்லாமே. அது சொல்லி காட்டுறாங்க, ரசூல் சல்லா சொல்றாங்க, இன்னலில்லாஹிமாக அவன் எதை எடுத்துக்கொண்டு போய்விட்டானோ, எந்த உயிர்கள்லாம் கைப்பற்றி கொண்டானோ அதுவும் அவனுக்கு சொந்தம். பழகும் தந்து வச்சிருக்கானோ அதுவும் அவனுக்கு சொந்தம். ரெண்டு புள்ள இருக்கு, ஒரு புள்ள போயிடுச்சா, ஒரு புள்ள இருக்குதா, ரெண்டு அவனுக்குள்ளதான். நம்மள்ட்ட இருக்கிற பிள்ளையும் அவன் பிள்ளைதான், எடுத்துட்டு போன பிள்ளையும் அவனுக்கு சொந்தமானதுதான் அப்படின்னு சொல்லி ரசூல் சல்லா செல்லம் அதை சொல்லி அனுப்பிட்டு முசம்மா அவனிடத்தில் எல்லாமே குறிப்பிட்ட காலக்கெடுபடி இயங்குகிறது. இதுல நான் வந்து என்ன செய்ய சொல்றேன், போகணும்னா போய் நான் என்ன பண்றதுமான்னு சொல்லி விடுறேன், மகளுக்கு சொல்லி விடுறாங்க. குல்லு நைந்தஹு அஜலின் முசம்மா, எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நேரம் நிர்ணயிக்கப்பட்டதாகத்தான் அவனிடத்தில் இருக்கிறது. தஸ்பீர், எனவே அவரை பொறுமையா இருக்க சொல்லுங்கள், என் மகளை ஜெயினபை பொறுமையாக இருக்க சொல்லுங்கள். தகத்தசீப், அந்த பொறுமைக்காக மறுமையில் அவரை நன்மை எதிர்பார்க்க சொல்லுங்கள், அல்லாஹ் இந்த மறுமையில் எனக்கு நன்மையாக்கி தரணும்னு சொல்லி அவங்க சொல்லி விடுறாங்க. அவங்க கேட்கல ஜெயினபு, வந்துதான் ஆவணும், நான் சத்தியம் பண்ணி கூப்பிட்டேன் மர அனுப்புறாங்க. ரசூலுல்லாஹ் நீங்க வந்து பாருங்கன்னு கூப்பிட விடுறாங்க. மூத்தாப்போல புள்ள இழுத்துக்கிட்டு இருக்குது, அப்ப வந்து கூப்பிட விடுறாங்க. ரசூல் சல்லா என்ன செய்யல, வரல பொறுமையாயிருமான்னு சொல்லி விடுறாங்க. வந்துதான் ஆகணுமா, நான் சொன்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சத்தியம் பண்ணி அரசரத்து இலகி சுக்ஷிமா இலகி இலையாத்தி என்னஹா, கண்டிப்பா வந்தாக வேண்டும் என்று சத்தியம் செய்து ஒரு ஆளை அனுப்பிவிட்டார்கள். ஜெயினப் அவர்கள் ரசூல்லாவுடைய மகள். உடனே ரசூல் சல்லா இரண்டாவதையும் கூடி வற்புறுத்தி கூப்பிடுத, மகளுக்கு ஒரு ஆறுதல் சொல்லுவோமே என்று சொல்லி பொக்காமே அவர்கள் எழுந்தார்கள். உமாஹு சாதிபுன் உபாதா, சாதுபுன் உபாதாவும் அவங்களோட சேர்ந்து எழுந்திருச்சாங்க. முஹாஜிபுன் ஜபல், உபயிபுன் காபு, ஜெயிதுபுன் சாபித்து, ஒரு ஜாலன், இன்னும் சில பேர் அந்த சபையில இருந்து எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் போனாங்க. போனவன பொறுப்பி இல்லா ரசூல் இல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபி, ரசூல்லா அந்த குழந்தை தூக்கி கையில கொடுக்கறாங்க. கொடுத்தா உன் உயிர் போகல, உன் நஃப்ஸுஹு தகாக்கல், அந்த உயிர் வந்து துடிதுடித்துக் கொண்டிருக்கிறது, மூச்சு வந்து என்ன செய்யுது, அப்பதான் இறை இறைச்சலோட உயிர் போற மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருக்கிறது. அப்ப ரசூல் சல்லா என்ன செய்யறாங்க, அவங்க கண்ணில இருந்து கண்ணீர் அது தயனாகும், அதை பார்த்த உடனே தாங்க முடியல, குழந்தை அப்படி துடிக்கிறத பார்த்த உடனே அவங்களுக்கு பொறுக்க முடியாம கண்ணீர் வருது. அப்ப சாது பண்ண உபாதா கேட்கறாங்க, யார சொல்லலாம் மாகாதா, என்ன இது ஏன் இப்படி போட்டு அழுவுறீங்க, எதுக்கு நீங்க அழுவணும்னு கேட்கறாங்க. அப்ப ரசூல் சல்லா சொல்லம் சொல்றாங்க, ஹாதிஹி ரஹ்மா, இது ஒரு இரக்க குணம், எல்லா அடியார்களுடைய இதயங்களிலும் அல்லாஹ் இதை அமைத்து வைத்திருக்கிறான், இறக்கமுடையவர்களுக்கு தான் அல்லாவும் இறக்கம் காட்டுவான். இது பார்த்து நம்ம கல்லு மாதிரி உட்கார்ந்துருந்தா எனக்கு அல்லாஹ் இறக்கம் காட்ட மாட்டான், நம்ம இறக்க உணர்வு வெளிப்படுத்த தான் வேண்டும். அப்ப இறக்க உணர்வு இதெல்லாம் பாசம் எல்லாம் வேண்டும், இதெல்லாம் மார்க்கத்தில் தடை இல்லை, ஆனா மேஜிக்கு மட்டும் என்ன செய்யணும், கண்ட்ரோல் போட்டுக் கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு விஷயம். அடுத்து இந்த மூணு நாளைக்கு பிறகு அழுவக்கூடாதுங்கிறத நம்ம சொல்லிவிட்டோம். அந்த அழுகிறது சம்பந்தமாக வேறு ஒரு செய்தி இருக்கிறது. என்ன செய்தின்னு கேட்டா, ஒரு ஹதீஸ்ல வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மையத்துக்கு முன்னாடி இருந்து கொண்டு யாராவது அழுதால் அதுக்காக இந்த மையத்துக்கு வேதனை செய்யப்படும். இன்னல் மையத்தை புக்காயி அகலிகி அழகி, ஒரு மையத்துக்கு வேதனை எதனால் ஏற்படும் என்றால் பக்கத்தில் உட்கார்ந்து அழுகுறதுனால ஏற்படும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க. எப்ப அறிவிக்கிறாங்கன்னு கேட்டா, அதாவது உமர் ரலியல்லாஹு வந்து கொல்லப்படுறாங்கல்ல, கொல்லப்படும் போது கத்தியால குத்தப்படுறாங்க, குத்தப்பட்ட உடனே அவங்கள விசாரிக்கிறதுக்காக நிறைய பேர் பார்க்க வர்றாங்க. அப்ப சுஹைபுங்கிற ஒரு சகாபி, ஆரம்ப காலத்துல உள்ள இஸ்லாத்தை தழுவி கொண்ட சுஹைபு ரூமிம்பம்ல, அவர் வர்றாரு. வந்து என்ன செய்யறாரு, உமர் ரலியல்லாஹு பார்த்துட்டு அழுகுறாரு. அழுகுன அவர் உமர் ரலியல்லாஹு கேக்குறாங்க, அழுகக்கூடாது, ஏன், நீ அழுதா நான் செத்து போயிட்டேன்னு வைக்கி, நீ அழுதுன்னா எனக்கு வேதனை செய்யப்படும், ரசூலுல்லாஹ் இதை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை சொல்றாங்க. அப்ப இந்த செய்தி இதெல்லாம் நடந்து முடிஞ்சு மௌத்தாலாம் வாயி அடக்கம்லாம் செஞ்ச பிறகு இந்த செய்தியை பற்றி ஆயிஷா நாயகிடத்துல வந்து இப்னு அப்பாஸ் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி உமருக்கு நாங்க ஒருக்கா போனோம், அவர் மரண வேலையில் இருந்தாரு, அப்ப சுஹைப் அழுதாரு, அழுகும்போது உமர் சொன்னாங்க அழுவாத, நீ அழுதா இணைய தண்டிப்பான்ல அப்படின்னு உமர் சொன்னாரு அப்படின்ற ஒரு செய்தி நாங்கள் ஆயிஷா நாய் இடத்துல பேசிக் கொண்டிருந்தோம். அப்ப ஆயிஷா நாய் சொன்னார்கள், ரஹிம் அல்லாஹு உமர், உமருக்கு அல்லாஹ் ரஹம செய்யட்டும், ரசூல்லா அப்படி சொல்றாரு, ரப்பா புரிஞ்சுக்கிட்டா இருக்கிறாங்க, உமருக்கு அல்லாஹ் ரஹம செய்யட்டும், அருள் புரியட்டும், ஆனா ரசூல்லா அப்படி சொல்ற, வல்லாஹி மா ஹத்தத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல்லாஹ லயு அஸீபில் மூமின பி புக்காயி அகலிஹி அலைஹி, ஒரு மூமினுக்கு முன்னாடி அவனுடைய குடும்பத்தார் அழுதால் அந்த மூமினை அல்லாஹ் வேதனை செய்வான் என்று ரசூல்லா சொல்லவே கிடையாது, உமர் தப்பா புரிந்து கொண்டு சொல்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, சொல்லிவிட்டு வலாக்கின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், ரசூலுல்லா சொன்ன செய்தி என்னவென்று சொன்னால், இன்னல்லாஹ லயஸீதுல் காபிர் அதாவது புக்காயி அகலிஹி அலைஹி,
இறைவனை ஏற்றுக்கொள்ளாத மக்களாக இருப்பார்களே ஆனால் அவங்க முன்னாடி உட்கார்ந்து அழுதாங்கன்னு சொன்னா ஏற்கனவே அவனுக்குரிய அதாபை அல்ல அதிகப்படுத்துவான். மூமினுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே வராது, மூமின்களுக்கு முன்னாடி உட்கார்ந்து அழுகுறதுனால அல்ல தண்டிக்க மாட்டான் அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லல அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு ஆயிஷா நாயகி சொல்லிட்டு ஹஸ்புக்குமுல் குரான், குரானே உங்களுக்கு போதுமான ஆதாரமா இருக்குது. பலா தசிர் வாசிரத்தும் விசிறு உகுறா, ஒருத்தன் சுமையை ஒருத்தன் சுமக்க மாட்டான் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அப்ப ஒருத்தன் சுமையை ஒருத்தன் சுமக்க மாட்டான் நாலுதான் ஒண்ணு எதுக்கு தண்டிக்கணும்? நீ போட்டு ஒரு ஆள் மௌத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து அழுதா அழுத வேண்டாம் போய் மிதிக்கலாம், நாலு ஒரு தான் இவரை போய் தண்டிக்கிறேன்னா இது இறை நீருக்கு எதிராக இருக்கப்பா, எப்படி இது செய்வான் அல்ல எப்படி செய்வான்? அது மாதிரி ஆயிஷா நாயகி இந்த ஆயத்தை வாசி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க வல்லாஹு ஹுவா அல்லாஹுக்கு அபுக்கா, அவன் தானே அழ வைக்கிறான் அவன் தானே செருக்கி வைக்கிறான், நம்மளாவ பிளான் பண்ணியா செய்யறோம். அந்த நேரத்துல போனோம் நம்ம போய் அழுகணும் அரை மணி நேரம் அழுகணும் கால் மணி நேரம் சிரிக்கணும்னு நினைச்சா போறோம். ஒரு முகத்து வீட்டுக்கு போவோம் சும்மா தான் போவோம், அங்க போனோம்னு அந்த சூழ்நிலை அந்த பாதிப்பு நம்மளை அறியாமல் நம்மளை மீறி தான் வருகிறது. அப்ப நம்ம இது வேணும்னு செய்யறது இல்லை, இது எப்படி எல்லாம் தண்டிப்பான் அப்படின்னு ரெண்டு ஆயத்தை மாற்றி காட்டி ஆயிஷானா இதை வந்து மறுக்கிறாங்க. அதனால இந்த ஹதீஸ் உமர்ரீனான சொன்னதாக ஒரு செய்தி வந்தாலும் அது ஒரு தவறாக புரிந்து கொண்டு சொல்லப்பட்ட ஒரு செய்தி. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை முகத்துக்கு முன்னாடி அழுதுறாங்க, ஜாபீர் அழுதுறாங்க, பாத்திமா அழுதுறாங்க, ஜெயினப் அழுதுறாங்க, பல சகாபாக்கள் அழுதுறாங்க. அதனால எல்லாம் மையத்துக்கு வேதனை சொன்ன அழுதுறாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சகாபாக்களும் பல சந்தர்ப்பங்களில் செய்த ஒரு காரியத்தை நம்ம செய்யக்கூடாதுன்னு தடுக்க முடியாது. இது ஒரு மேட்ரு. இது தொடர்பான இன்னும் நிறைய செய்திகள் இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்கள் பாருங்க.